ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்டே வெல்கம் டு டம்னேஷ் ஜிண்டி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கண்ட் என்ன அப்படின்னா பிப்ரவரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூல வந்து ஹிந்தி எக்ஸாம் வருது அதில் வந்து பிராத்மிக்கில் எந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன் ஸோ இப்போ நான் கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் வந்து நான் கொடுக்குறேன் பட் இது படித்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஆனாலும் ஃபுல்லாக படித்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்ஸ் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து க்ராஸ் பண்ணி போக முடியும் ஸோ ஸோ இப்போ வந்து இப்போ கொடுத்துருக்குற இந்த கொஷின்ஸ் இதில் கொடுத்துருக்குற இந்த கொஷின்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து படிக்கலாம் ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிக் ஆன்சர்ஸும் டூ மார்க் கொஷின்ஸ் அண்ட் எஸ்சி அதாவது ஸ்டோரிஸ் இது வந்து இதில் எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் வேணால் வந்து ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற எக்ஸசைஸ் எல்லாமே வந்து கவர் பண்ண போகிறேன் சரி ஓகே வாங்க இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ உங்களோட கொஷின் பிராத்மிக் கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் ஐ மீன் ஃபர்ஸ்ட் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ்ன ஓகே உத்தர் டூ மார்க் கொஷின்ஸ் ஸோ இது வந்து போதினி பார்ட்லேருந்து வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொஷின்ஸ் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒன்லைன் ஆன்சராக தான் இருக்கும் அதனால் நீங்கள் இதில் எதெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் ஒன்லேருந்து டுவெல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே போதும் மற்றதெல்லாம் எல்லாம் கேட்டாங்கன்னா கூட ஐ மீன் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா கூட நம்ம வந்து சாய்ஸில் வந்து விட்டுலாம் ஏன்னா எல்லா ரோமனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும் கண்டிப்பா அதனால நீங்க வந்து நீங்க first டுவெல் lessons அந்த கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் வந்து போதும் ஃபர்ஸ்ட் ரொமன் நெக்ஸ்ட் ஒமன் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் அதாவது பார்த்தீங்கன்னா நம்பர் ஸோ நம்பர் நேம்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நம்பர் நேம்ஸ் வந்து ரைட் பண்ணணும் இதில் வந்து உங்களுடைய பிராத்மிக எக்ஸாமுக்கு ஒன் டூ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது இதில் எல்லாம் ஷார்ட் பண்ணி இந்த நம்பர் தான் வரும் அந்த நம்பர் தான் வரும் அப்படிலாம் படிக்காதீங்க ஏன்னா ஹிந்தி கற்றுக்குறது அப்படின்றதும் பேசிக்கான அந்த நம்பர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதனால ஒன் டூ ஃபிஃப்டி வரைக்கும் எல்லா நம்பர்ஸுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரோமன் வந்து பாவாட் அதாவது இஆர்சி அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா போயம் லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க பத்திய பாட் அப்படின்னு சொல்லுவாங்க போயம் லைன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அந்த போயம் லைன்ஸோடைய எக்ஸ்பிளனேஷனை வந்து நீங்கள் இங்கிலீஷில் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயம் லைனோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் நிந்தா கிசின் அப்புறம் ஜப் அப்படின்னா மூ நெக்ஸ்ட் ஒன் ஃபூலோன் சே நித்த Next one, Pat Kate. Next, Shana Iski. Next, கூட்ச ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூயம் லைன்ஸோட ஸ்டார்டிங் லைன் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த எக்ஸசைஸ் ஐ மீன் இந்த பேரா மட்டும் இந்த பேராகிராஃப்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ரெண்டு அட்டன் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு வரும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் ரோமன் வந்து தோஹி ஸோ தோஹி அப்படின்றது வந்து திருக்குறள் மாதிரி தான் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த தோஹியெல்லாம் வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுலேயும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டு மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஸோ என்னென்ன தோஹே படிச்சுக்கலாம்னா தீரே தீரே தருவர் முக்கியா முக் துல்சி மீட்டிங் தோஹே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதனால வந்து நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க பட் இந்த நாலு தோகையை கொஞ்சம் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் ரோமனில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லெசன் பாட்டு பா கத்திய பாட்டுடைய மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் லெசன்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் லெசன்ஸ்க்கான மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க ஸோ இதுவே வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வெறும் த்ரீ தான் எழுத போகிறீங்க ஓகேங்களா மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ் மூணே மூணு தான் எழுத போகிறீங்க சாய்ஸ் வந்து நிறைய இருக்கும் அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் லெசன்ஸில் இருக்க கூடிய மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் எயித் நைன்த் அண்ட் டென்த் ரூமெண்டில் என்னென்ன இருக்குன்னா ட்ரூஆர் ஃபால்ஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபில்லப் மேட்சர் ஃபோலிங் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டு லெசனில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டு ரெண்டு லெசன் ஆர் டூ த்ரீ லெசன்ஸில் மட்டுந்தான் இருக்கும் அதனால் அதில் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ அதில் இருக்க அது எல்லாமே வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ மே மேட்ச் அண்ட் த ஃபால்ஸ் ஃபோல்ஸ் மீ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அண்ட் ஃபில்லப்ஸ் சரிங்களா அடுத்த ரூமன் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கியூமே பிரயோகம் அதாவது மிக்கியூ ரோம் சென்டென்ஸ் ஸோ இதில் நீங்கள் என்ன வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு த்ரீ லெசன்ஸில் வந்து இருக்கும் ஓகேங்களா உங்கள் புக்கில் அதில் செலக்டிவாக எந்த வேர்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இதுலேயும் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து சாய்ஸ் இருக்கும் ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸை மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து ஃபுல்லாக உங்களால் அட்டெண்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லைங்கன்னு நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வியூவர்ஸ்க்கு வந்து நான் வந்து சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா பிராத்மிக் எக்ஸாம் ஸோ பிராத்மிக் புக்கில் இருக்கக்கூடிய லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸசைஸ் எல்லாத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீனிங் கூட வந்து நான் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் அந்த லெசன்ஸை வந்து பார்த்துக்கலாம் ஸோ புரிஞ்சு படிக்கும் இன் இன்னும் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஸோ மேக் இரன் சென்டென்ஸில் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்றத பாருங்கள் பரிவார் விஸ்வாஸ் அவசிய சத்தியாகிரக பாப் பிரபந்து கர்ணா பிரசித்த சமாச்சார் பிராப்து கர்ணா சாம்னி கட்னா கரீபி ஸோ இந்த வேர்ட்ஸை மட்டும் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிரஷ்னோம் கே உத்தர் அதாவது நெக்ஸ்ட் ஒன் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் ஓகேங்களா ஸோ சாரி இது வந்து பிரச்சனைக்கே உத்தர்ன்னு கொடுத்துருக்கேன் பட் இது பிரச்சனைக்கே உத்தர் கிடையாதுங்க அனுவாத் கேஜிஏ பட் டாபிக் வந்து நான் மாற்றி கொடுத்துட்டேன் அதாவது ட்ரான்ஸ்லேஷன் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஹிந்தியில் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் லாங்குவேஜ் தமிழ்லேயோ அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயோ வந்து இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்து எழுதணும் சரிங்களா ஸோ என்னென்ன டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து டென் லெசன்ஸ் இருக்கும் இங்கிலீஷ் டு ஹிந்தியில் வந்து டென் லெசன்ஸ் இருக்கும் அண்ட் ஹிந்தி டு இங்கிலீஷில் வந்து ஒரு டென் லெசன்ஸ் வந்து இருக்கும் இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் மட்டும் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ அதை மட்டும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் வந்து போதும் இதுலேயும் கண்டிப்பாக சாய்ஸ் இருக்குங்க சரிங்களா ஸோ இது ஹிந்தியில் கொஷின் கொடுப்பாங்க நீங்கள் இங்கிலீஷ் ஓர் தமிழில் வந்து ஆன்சர் ரைட் பண்ணும் ஸோ என்னென்ன சென்டென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் கோபால் இதர் ஆஓோ வேலு கர் ஜாத்தாக एक स्त्री कपड़ा सी रही है नौकर सामान लाएगा मैं एक कलम चाहता हूँ हम स्टेशन गए तुम क्या करते हो मैंने कहा गरीब लोग पैसा चाहते हैं वह तालाब में तैर सक है यह लड़का हिंदी पढ़ता है उसको एक खिलौना चाहिए तुमने कत लिखा तुम कब उठे तुमने दस रुपये दिए तुमने कत लिखा तुम दूध पियो लड़की गा रही है गोपाल आया आप यहाँ आइए सबको मिलकर रहना चाहिए ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹிந்தி இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டடாக வந்து கேட்கக்கூடிய சென்டென்சஸ் அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் நான் இதை சூஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி மீ அனுவாதம் அதாவது இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை வந்து ஹிந்தியில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவாக தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை மட்டும் படித்தாலே வந்து கண்டிப்பாக போதும் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ மார்க்ஸ் ஈச் சென்டென்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டூ மார்க்ஸ் இது ஸோ இதில் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் பாருங்கள் டோன்ட் கோ தேர் ப்ளே இன் த ஈவினிங் சிட் ஹியர் டோன்ட் ட்ரிங்க் காஃபி ஹீ ரைட்ஸ் அ லெசன் த ஹார்ஸ் ரன்ஸ் ஃபாஸ்ட் பாத் டெய்லி வாட் டு யூ ஈட் கமலா இஸ் பிளேயிங் ஆன் த வீணா He is reading the newspaper. We shall not come tomorrow. He will read the lesson. We went to Banaras. They came yesterday. The cat wants milk. The horse ran fast. He took a clock. I want to see Taj Mahal. We can fly in the sky. ஈ ஹாஸ் ஃபினிஷ்டு ரைட்டிங் எ ஸ்டோரி ஆல் ஷுட் லேர்ன் ஹிந்தி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக புக்கில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் படித்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக இதுலேயும் சாய்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இதை படித்தாலே உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி எக்ஸாம் ரிலேட்டடான எந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லையும் வந்து அப்டேட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ